வணக்க மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம கணபதி பார்க்க போகிறோம். அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நவம்பர் மந்த் நமக்கு கேலக்ஸி பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வருமா வராதா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீலாக பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் நமக்கு வரக்கூடிய ஒரு சில வெப் இவெண்ட்டாக இருக்கட்டும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சி அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சேலஞ்ச். ஸோ என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தான், ஸோ குறிப்பிட்ட நபர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு சேலஞ்சில் யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தான் மக்களே. ஸோ இப்போ கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாகவே கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ 10 கமெண்ட்டும் சும்மா ஏனா தானன்னு பண்ணாமல் நம்ம சேனல் பற்றின, அதாவது நம்ம சேனலோட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பிடிச்சதை பற்றி சொல்லலாம், இல்லைனா பிடிக்காத பற்றி சொல்லலாம், இல்லை நம்ம சேனலில் எதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 10 கமெண்ட் பண்ணிவிடணும். ஸோ யார் கரெக்டாக அந்த ஒரு 10 கமெண்டையும் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 15ஆம் தேதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் ஒரு வெப் யூனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஒரு பண்டல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒரு பண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் யூனில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வர்றாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஆல்ரெடி நம்மளோட சொருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப் யூனிட் பார்க்கப்பட்ட ஒரு ஈவெண்ட் தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15ஆம் தேதி வரக்கூடிய பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பண்டலை பொறுத்தளவு இது நல்லா இருக்குதா இல்லை அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ ரைட், ஓகே. அதுக்கப்புறமேட்டு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, போயா டேவே முன்னிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்தீங்க. ஸோ கால் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இந்த ஒரு மண்டவோடு தான் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பழைய பிளேயராக இருந்தால் இது ஓசியில் தானே ப்ரோ எடுத்தோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது ஓசியில் தான் எடுத்தோம். புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் புதுசாக தான் தெரியும். ஸோ நீங்கள் இதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக், அதாவது ரொம்ப நாளாக லாடாமல் இருந்தானா அவனுக்கு அனுப்பிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் பண்ணி அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, போயா டேவே முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டாப் அப் இவெண்ட் வந்து விட போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய டாப் அப் இவெண்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு எமோட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு எமோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கிளிப் போடணும்ல, நம்ம போடுவோம்ல. ஸோ பேக்ரவுண்டில் போட்டு விடுறேன், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுங்க. இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு 22ஆம் தேதி ஒரு டாப் அப் இவெண்ட்னு ஒன்று சேஞ்ச் ஆகணும்ல. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோவால் ஸ்கின்னு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லரான் கார் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. மெக்லரான் கார் ஸ்கின்னா மெக்லரான் கொலாபரேஷனில் வந்த கார் ஸ்கின் கிடையாது, மெக்லரான் கொலாபரேஷனோட கேமுக்குள்ளே ஒரு கார் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதோட கார் ஸ்கின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த டாப் அப் இவெண்ட்ல, அதாவது வந்து கேட்டிங்கன்னா 22ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாப் அப் இவெண்ட்ல அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு குளோவால் ஸ்கின்னு சொல்லியிருப்போம்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போயா டேவே முன்னிட்டு இருக்கக்கூடிய ஒரு குளோவால் ஸ்கின் தான். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த டாப் அப் இவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ ரைட், ஓகே, டாப் அப் இவெண்ட்லாம் இருக்கட்டும். ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போயா டேவே முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. ஸோ அந்த ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் நமக்கு என்னைக்கு கொண்டு வர போகிறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு லெஜெண்டரி பண்டலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் இந்த ஒரு லெஜெண்டரி பண்டல். ஸோ ஓகேவா? ஸோ அந்த ஒரு பண்டலோட ஃபுல் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை போய் பார்க்க நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை போய் பாருங்க, அந்த ஒரு லெஜெண்டரி பண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு டாப் அப் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரோட பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது என்னைக்கு ஸ்டோரில் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, வரக்கூடிய 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு டாப் அப் இவெண்ட்டை மிஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் அதுக்கப்புறமேட்டு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்கிடலாம். ஸோ ரைட், ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் அதாவது வந்து கேட்டிங்கன்னா நவம்பர் மந்த் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் இருக்குமா இருக்காதா, அப்படி இல்லை நவம்பர் மந்த் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது இருக்குது மக்களே. ஸோ ஓகே, இருக்குதுன்னு கொஞ்சம் உற்சாகம் ஆயிராதியா, ஆனால் அதில் எலைட் பாஸ் இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எலைட் பாஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது என்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். லக்கி வீல் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் தான். இதில் மெயின் ரிவார்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு லக்கி வீலை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மோட சொருக்கு அப்படி டான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஸோ அது போக இதில் எலைட் பாஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறக்குண்டான வாய்ப்பு
வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக லக்கி வீல் வந்து பார்த்தீங்கன்னா 23rd வருது. ஸோ எலைட் பாஸ் இப்போ டிஸ்கவுண்ட்டில் வருதுன்னு வைங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடியாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டில் வரும். ஸோ அந்த வகையில் லக்கி வீலும் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான். பட் இருந்தாலும் அதை வச்சு கணிச்சு பார்த்தாலும் இதை வச்சு கணிச்சு பார்த்தாலும் நம்மளோட ஜோசியம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இந்த மந்த் டிஸ்கவுண்ட் ஆகுது, அதாவது டிஸ்கவுண்ட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களாரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி டைமிங்கில் மிஸ் பண்ணிடாங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிவு வந்து இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க. ஸோ முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி வச்சுருங்க. அது போக வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னதை யாரும் மறந்துடாங்க, அதாவது அந்த ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி விட்டுருங்க. ரைட், ஓகே நண்பா, டாடா பை பை, சீ யூ, இது உங்கள் மாரி கேமிங்.